ஈழத்தில் என் இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில், தமிழரினுடைய தாய் நிலத்தில் என் இன மக்களை கொன்றொழிக்கிற கூட்டத்தினுடைய விளையாட்டு அணி வந்து விளையாடுவதா என்ற கோபத்தில் அதை தடுக்க வழி இல்லாத தன்னுயிரை தந்த மறவன், அவனே துண்டறிக்கையை வடிவமைத்து அச்சிட்டு வைத்துக் கொள்கிறான். உடலெங்கும் எரி எண்ணெயை ஊற்றிக்கொண்டு துண்டறிக்கை வைத்த கையை மட்டும் நனையாமல் பார்த்துக் கொள்கிறான். உடலில் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு நெருப்பு எரியும் போது ஆவேசமாக கத்திக்கொண்டு இடதுகையில் இருந்த அந்த துண்டறிக்கையை எடுத்து எடுத்து வீசுகிறான். அவன் வீசிய அந்த நெருப்பு துளிகளில் துளிர்த்த பிள்ளைகள்தான் இன்று நாம் தமிழர் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து நிற்கிறோம். அந்த ஈகை தமிழன் எந்த நோக்கத்திற்காக இன்னுயிரை ஈந்தானோ அது பயனற்று போய்விடக் கூடாது. இப்படி எண்ணற்ற மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்து இனத்தின் விடுதலை என்ற புனித கனவை சுமந்து நின்றார்கள். அந்த கனவை சற்றும் சமரசமில்லாது போராடி வென்றெடுப்போம் என்கிற உறுதியேற்கிற நாளாக தம்பி அப்துல் ரவுபவனுடைய நினைவு நாளை நாம் ஏற்க வேண்டும். இந்த தேர்தலை மற்ற கட்சிகள் வழக்கமாக ஒரு தேர்தலாக பார்க்கலாம், ஆனால் நாம் நம் இனத்திற்கான தேர்தலாகவும் இதுவரை இருந்த அரசியலுக்கு ஒரு மாறுதலாகவும் இதை நாம் பார்க்கிறோம். இங்கே பேசிய என் அண்ணன் கென்னடி, என்னுடைய தம்பி கலஞ்சியம் எல்லாம், தம்பி சீமானோடு நிற்கிறோம், அண்ணன் சீமானோடு நிற்கிறோம் என்கிறார்கள். அது சரிதான். ஆனால் நாம் எல்லோரும் இணைந்து நம் தலைவன் நமக்கு தந்த புனித கனவை சுமந்து நிற்கிறோம். இதில் வயதில் சின்னவர் பெரியவர், இவர் எப்ப வந்தார், அவர் எப்ப வந்தார், இதற்கு வேலையே இல்லை. இந்த இனம் தன் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மகத்தான வீரன் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தன்னை மாவீரன் என்று அழைப்பதை ஒருபோதும் விரும்பியதில்லை. என்னை மாவீரன் என்று யாரும் அழைக்க கூடாது, பிறகு யார் வீரன், எவன் தன் மண்ணின் விடுதலைக்காக இனத்தின் விடுதலைக்காக களத்திலே போராடி வீரச்சாவை தழுவி கொண்டானோ அவன்தான் வீரன், அவனைத்தான் நீ மாவீரன் என்று அழைக்க வேண்டும். என்னை வீரன் என்று எப்போது அழைக்க வேண்டும், ஒன்று நான் இனத்தின் விடுதலையை வென்று முடித்திருக்க வேண்டும், இல்லை என்றால் அதற்காக களத்திலே போராடி செத்து ஒளிந்திருக்க வேண்டும், அப்போதுதான் என்னை நீங்கள் மாவீரன் என்று அழைக்க வேண்டும் என்றார். எனவே எண்ணற்ற இளையவர்கள் 22 வயது 23 வயதிலே அளப்பரிய ஈகங்களை செய்து மாவீரர்களாகி போனார்கள். இந்த தளத்தில் நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு உயர்ந்த தத்துவ நோக்கத்தை முன்வைத்து பயணிக்கிறது. ஒரு அசாத்திய அரசியல் ஆற்றலை தமிழ் தேசிய மக்களுக்கு என்று உருவாக்க வேண்டும் என்கிற கனவோடு இந்த அரசியலை கட்டமைக்கிறது. அதில் தனி மனிதனுக்கு வேலையே கிடையாது, தத்துவம்தான் தலைமையேற்று நிற்கும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் இன மூதாதை எமது முப்பாட்டன் முருகன் வேலேந்தி பாய்ந்தார். அதன் பிறகு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் அருமை பெரும்பாட்டன் அருள்மொழி சோழனும் அவன் அன்பு மகன் அரசேந்திர சோழனும் வாளேந்தி பாய்ந்தார்கள்.
இவர்கள் வழி வழியே வந்த மான தமிழ் மரவன் என்னுயிர் தலைவன் என் அன்பார் நன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இன விடுதலை என்கிற புனித கமலை கனவை சுமந்து போர்க்களத்திலே துவக்கேந்தி பாய்ந்தார்கள். அவன் அன்பு பிள்ளைகள் என்று அறிவாயுதம் ஏந்திய அரசியல் களத்திலே பாய்ந்து நிற்கிறோம். என் அன்பான மக்களே, காலம்தான் எங்களுக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கருவிகளை கையளித்தது. ஆனால் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாங்கள் வெல்லுவோம், காரணம் சத்தியத்தின் பிள்ளைகள். நாங்கள் சாகலாம், சாதாரணமானவர்கள், ஆனால் சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. வெல்லுவோம். தோள்களில் வலிமை இருக்கும் வரை இந்த புனித கனவை சுமந்து கொண்டு ஓடுவோம். தளர்வு ஏற்பட்டால் இன்னொரு தலைமுறைக்கு கடத்துவோம். ஆனால் எந்த நிலையிலும் எப்படியேனும் வென்றே முடிப்போம். அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது. இதுதான் எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது. என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, என் உடன் பிறந்தவர்களே, என் இனத்தின் மக்களே, பாட்டாளி வர்க்கத்தின் பைபிள், வேர்வை சிந்துபவனின் வேதம், உழைத்து உழைத்து உடல் கூனி போனவனின் குரான், மூலதனம் என்கிற மூல மந்திரத்தை இந்த உலகத்தாருக்கு தந்த மாமேதை மார்க்ஸ், கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் இந்த பூமியிலே விதைத்தவன். அவன் சொல்லுகிறான், புரட்சி என்பது ஓர் தலைகீழ் மாற்றம், மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான். உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட மாற்றம்? ஆள் மாற்றம் அல்ல, ஆட்சி மாற்றம் அல்ல, பிறகு அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கு வந்தவர்கள். இதுவரை இந்த நிலம் கண்டிருந்த அரசியலை அறவே துடைத்து தூர எறிய வந்த புரட்சியாளர்கள். அதுதான் எங்கள் அண்ணன் கனடி அவர்கள் குறிப்பிட்டார். வாழ்க ஒழிக, கோஷம் போடுவது, காலில் விழுவது, மண்டியிடுவது, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. நாங்கள் உலகத்தில் உன்னதமான ஒரு இனம், அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள். எல்லோரும் மனிதநேயம் பேசினார்கள், நாங்கள் உயிர்மை நேயவாதிகள். எங்களைப் போல உலகத்தை அன்பு கொண்டு நேசித்த இனத்தின் மக்கள் உலக வரலாற்றிலே கிடையாது. சீனன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான். அரேபியன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான். ஆங்கிலேயன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் என்றான். அதே சமகாலத்தில் எங்கள் பாட்டன் கனியன் பூங்குன்றன் எழுந்தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். உலக புதுமறை தந்த எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார், அவர் தொடங்கி கம்பன், கபிலர், வல் இளங்கோ எல்லோருமே உலகம் 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 என்று உலகம் தழுவி நேசித்து பாடிய பெருந்தகைகள். எங்களைப் போல மாண்புமிக்க ஒரு மேன்மை மிக்க இனத்தின் கூட்டம் உலக வரைபடத்திலே கிடையாது. என்ன மாற்றம்? எதையெல்லாம் மாற்றுவேன்? மொத்தமா மாத்திருவேன், மொத்தமா மாத்திருவேன். ஒரு 5 வருஷம் எங்ககிட்ட தந்துட்டு நீ வேடிக்கை மட்டும் பாரு, வேற நாடு வந்து வேற நாடு. பாரதி பாடுறான், தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோங்கிறான். இங்க ஜகத்துக்கே உணவு இல்லை, யார அழிப்பதுன்னு தெரியல. இந்த பிரச்சனையே அதான் தருக்கு. பாலாறு பாயுது, தேனாறு பாயுது, மக்கள் வயிறுதான் காயுதுங்கிறான் எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்ப பாலாறுங்காயுது, தேனாருங்காயுது,
எங்க இருக்கு? எல்லாத்தையும் முடிச்சிட்டான். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோலா, பசையற்று போனோமடா என்று ஐயா ஜீவானந்தம் பாடினர். ஒரு பிச்சைக்கார கூட்டமா இது மாறி நிற்குது. என் கண்ணுக்கு தெரியுது, என் தேசம் இன்னொரு சோமாலியாவாக, இன்னொரு நைஜீரியாவாக, இன்னொரு வெனிசுலாவாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த நிலை வருவதற்கு முன்பு என் தாயிலத்தை தடுத்து காத்து மீட்டு விட வேண்டும் என்று துடிக்கிறோம். அது இப்ப புரியாது. வந்தபோது நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க தேடும்போது நாங்க இருக்க மாட்டோம். அதான் பிரச்சனை. அதனாலதான் சீக்கிரம் அதிகாரத்தை தாங்கிறோம். அது எல்லாரும் என்ன சொல்றோம், இவ்வளவு அதிகார பசி பதவி வேறின்னு. எங்கள் பதவி என்பது உங்கள் உதவிக்கானது. நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி என்பது தமிழின மீட்சிக்கானது, தமிழின எழுச்சிக்கானது. இது பணத்துக்கானது அல்ல, தமிழன் என்கிற இனத்திற்கானது, அதன் மானத்திற்கானது, அதன் எதிர்கால நல்வாழ்வுக்கானது. இதை விளங்கிக் கொள்ளணும். அந்த அடிப்படையில் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம். அதையே ஒரு லட்சிய முழக்கமாக முன்வைக்கிறோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சிங்கிறோம். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இருக்குமானால், இது மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட்டிணைவு நிறுவனங்களின் வேட்டைக்காடாக இருக்குமே ஒழிய நாட்டு மக்கள் வாழ்கிற நாடாக இது இருக்கு. அதிகாரம் எப்போதும் மக்களுக்கானதா இருக்கணும். இங்கு பேசிய எங்க அண்ணன் வினோத்தவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள், தேர்தலை புறக்கணித்தவர்கள். என் தம்பி கலஞ்சியம் எல்லாரும், நான் அவர்கிட்ட சொன்னேன், என் தம்பிட்ட, நீங்க புறக்கணிங்க, அண்ணன் புறக்கணிக்கல, எனக்கு உதவியா இருங்க அண்ணன். ஏ, உனக்கு பசியில என்ன சாப்பிடாம இருப்பா, எனக்கு பசிக்குது ஏதாவது போடுப்பா. அதான் எளிய உதாரணம், அவ்வளவுதான். தேர்தலை புறக்கணிச்ச ஐயா பெரியார் அவர்கள் கூட, இவர் நல்லவரு இவருக்கு போடுங்கன்னாரு. நாங்க என்ன சொல்றோம், நாங்களே நல்லவங்க எங்களுக்கு போடுங்கிறோம். அவ்வளவுதான். இதுல இங்க இருக்கிற ஜனநாயகத்துல இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். இது நான் என்ன, நான் எம்மாத்திரம்? இவ்வளவு பெரிய பறந்து விரிந்த தேசத்தில் அண்ணல் அம்பேத்கருக்கு இணையான ஒரு அறிவாசான ஒருத்தர் இல்லை. உங்களுக்கு ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கணும். அவரை பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சிறுவன் போறான். அவன் தாழ்த்தப்பட்ட மகர் இனத்தின் மகன். அது தெரிந்த உடனே அந்த தரையில் அவனை யாரும் உட்கார விடல, வகுப்பறையில். அப்ப எப்படி உட்காரணும்? ஒரு சாக்கு, ஒரு கோணி, ஒரு சாக்கு பையை, சாக்கு துணியை கீழே விரிச்சு அது மேலதான் உட்கார்ந்து அவர் படிக்கணும். போகும்போது அது சாக்கு எடுத்துட்டு போயிடணும். இதை அவர் மட்டும் இல்லை, எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன்ல இருந்து எல்லோரும் அனுப்பிச்சிருக்காங்க. அது அப்புறம் அவருக்கு அப்புறம் இந்த பையன் இது எடுத்துக்கிட்டு வந்துடுவான். இப்படி ஒவ்வொரு நாளும் வகுப்பறைக்கு போகும்போது இந்த கோணி பையை தூக்கி கொண்டு வச்சு விரிச்சுட்டு அதில் உட்காந்து படிச்சுட்டு வர்றா. ஏன்னா தரையில் உட்காந்து தர தீட்டாயிடும். இந்த பையன் சரியா 50 வருஷம் கழிச்சு இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள நுழைய போறான். கோணிப்பையோட பள்ளிக்கூட வாசலில் நின்ற பையன் இந்த நாட்டின் அரசியல் சாசன கோப்புகளோடு உள்ள நுழையலாம் இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள. இவ்வளவுதான் உனக்கு தெரியும். ஆனால் இது வரைக்கும் அவர் பட்ட காயங்கள் எந்த ஒரு தனி மனிதனும் அனுபவிச்சிருக்க முடியாது. அந்த புரட்சியாளன் நமக்கு கற்பிக்கிறான், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும்ன்றான். அதே தான் நான் என் தம்பிகளுக்கு என்னுடன் பிறந்தவர்களுக்கும் சொல்றேன். இதை கவனமா வச்சுக்கணும். அவ்வளவு பெரிய பேரறிஞன் சொல்றான், அதிகாரம் மிக வலிமையானதுங்கிறான். முடிஞ்சு, இதை விட்டா வேற தத்துவமே கிடையாது. அடுத்தது நாம தொடங்குறோம், அதிகாரம் மிக வலிமையானது. எம் அதிகாரம் எங்கள் மக்களுக்கானது. அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அடுத்து நாம முன்வைக்கிறோம்.
அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இதை தாண்டி ஒண்ணும் இல்லை. நீ எங்க சுத்தி அங்கதாண்டா வருவாய்ப்பர், நீ என்ன வேணாலும் சொல்லு. அவ்வளவு கனவு இருக்கு, நிறைவேற்ற ஒன்றும் இல்லையே, அதிகாரம் இல்லையே, அதிகாரம் இல்லையே. நான் பல தடவை சொல்றேன், என்னை ஒரு தடவை முக்கார வை, என் மீனவனை சிங்களன் தொட்டுட்டான்னா காலையில கையெழுத்து போட்டு பதவிகளை வந்துடுறேங்கிற. நீ மருதேதல் வச்சு வேற ஒருத்தர தேர்வு செஞ்சுக்க, அவனுக்கு தெரியும் சங்க அறுத்துருவான், நம்ம தொடக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். நெய்தல் படைனா எல்லாருக்கும் சிரிப்பு இருக்கு, சண்டை போடுவேன். நான் நல்ல உன சொன்ன, ஏன் நீ படை கட்டுகிறாய் சீமான், நீ ரொம்ப நாளா என் இன பிள்ளைகளுக்கு பாடம் கட்டினப்பா, வேற வழி இல்லப்பா, நான் படை கட்டுறேன், நீ விளைக்கப்பா, நான் பாத்துக்கிறேன், என் பிள்ளைகளை நீ பாத்துக்கு, பாதுகாக்க வேணா நான் பாதுகாத்துக்கிறேன், மீறி வந்தா உன்னோடவும் மோதுவேன். ஏன்னா என்ன அளவுக்கு வலிமையாக நீ யுத்தம் செய்ய முடியாது, ஏன்னா நீ கந்தகத்துல குண்டு செய்வ, நான் என் தாய் தந்தையர் சிந்தனை கண்ணீர்ல குண்டு செய்வேன். அதுக்கு வலிமையான குண்டு உலகத்திலே கிடையாது. ஸ்பார்டகஸ் வந்து நிக்கிறான் போர்க்களத்துல, பல ஆயிரக்கணக்கான வீரர்கள், 300 பேர் தான். அவன்கிட்ட கேக்குறாங்க, ஏய் நாங்க 10,000 பேர் இருக்கிறோம், நீங்க 300 பேர் எப்படி வென்றுவீங்களான்னு. உனக்கு தொழில் என்ன? தச்சு வேலை பாக்குறது. உனக்கு தொழில்? நான் வீடு கட்டுவது. உனக்கு தொழில்? வேளாண்மை செய்வது. ஆளாளுக்கு ஒரு தொழில், எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்றான், எங்களுக்கு தொழில் போர் செய்யறது. அது மாதிரி, அது மாதிரி இந்த மாதிரி ஏறும் போரும் எங்கள் குலத்தொழிலா வாழ்ந்த கூட்டம் இது. இது நீ வந்து, நாங்க அழகு குத்துனோம், விழாவில் குத்துனோம், எதுக்கு இங்க வேல் குத்துனோம், எதுக்கு வேல் குத்துனோம், போர் மரபின் தமிழன் வாழும் வேலும் ஏந்தி போர்க்களத்தில் பாய்வான். அப்ப வேலை குத்தி சின்ன பிள்ளையில இருந்தே குத்தி குத்தி வளர்த்துவான். வேல் குத்துனா இப்படி தாண்டா வலிக்குது, அவ்வளவுதாண்டா வேல் குத்துனா, அவனை கேட்டா வேலை பாஞ்சிட்டான். பயிற்சி ராஜா, ட்ரைனிங் சின்ன வயசுலயே கொடுத்து கொண்டு வர்றான். கோயில்ல திருவிழாக்கள்ல, திருவிழா காலங்கள்ல திருமணம் பண்ணி வச்சான். ஏன் வச்சான்? கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு புதுசாக கல்யாணமான பொண்ணு பிள்ளைலாம் அனுப்புனா. ஏன் கோயிலில் அந்த சிலைகளிலெல்லாம் அங்கே மனித அந்த கலைகளை ஆணும் பெண்ணும் உறவு கொள்கிற சிலைகளாக வச்சான், காட்சிகளாக வச்சான். இது கோயிலே இருக்குது தப்பு இல்லைங்கிறதுனால குழந்தைகளை நிறைய பெறணும் இந்த தம்பதியினர்னு வச்சான். ஏன் போரில் போய் செத்து போயிடான், 4 பிள்ளை செத்து 2 பிள்ளை செத்தா 2 பிள்ளை தேவைப்படுது, நிறைய பிள்ளைகள் பெறணுங்கிறதுக்காக கோயிலில் அதெல்லாம் வச்சான். இவன் வாழ்ந்ததே போர் செய்யறதுதான். நீ எங்க இந்த இனக்கூட்டம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிற? இது எழுந்துட்டது, உனக்கு தெரியல. விழிப்பதற்காகவே உறக்கம், எழுவதற்காகவே வீழ்ச்சி, வெல்வதற்காகவே தோல்வி. இந்த தத்துவத்தை நல்லா மனசுல வச்சுக்கணும். நீ தோற்று போயிட்டா, தோற்று போயிட்டா பொருள் இல்லடா, வெற்றியை துரத்தி கொண்டு இருக்கிறாய் என்ற அர்த்தம், வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறாய் என்ற அர்த்தம். பல தோல்விகளுக்கு பிறகு கிடைக்கிற வெற்றி தான் மிக சுவையாக இருக்குங்கிறார். நீ வெற்றியே பெறல, என் தம்பி கலைஞன் சொன்ன மாதிரி, இங்க முத்து பாண்டியெல்லாம் குறிப்பிட்டது மாதிரி, இவங்க வெற்றியே பெறல, வெற்றி பெறல. நானு ஒரு படக்காட்சி, நம்ம படத்துல ஒரு காட்சி இருக்குது, வாடா அப்படின்னு டக்குன்னு ஒருத்தன் அருவாள் எடுத்துருவான். பயந்துட்டு இல்ல இல்லையே பயப்படலாம், நான் வெறுங்குயோட நிக்கிறேன், நீ அருவாள் எடுத்த, நீ பயப்படல, பணம் கொடுக்காம வாடா தேர்தல் என்னை செஞ்சிடா, பயந்துட்டு இல்ல. இது கேடு கெட்ட லஞ்ச முறை, இதை தடுக்கல தேர்தல் ஆணையம், அது அதை விட கேவலம். இந்த பாரு நாங்க எப்படிப்பட்டவன் பாரு, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த என்ன ஒரு கொடியாட்டம்
குடியாத்தத்தில் போட்டிடுறாங்க, இடைத்தேர்தல் தான். ஆனால் முதலமைச்சர் ஆயிட்டாங்க, இடைத்தேர்தலில் நின்று 6 மாச காலத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும் குடியாத்தத்தில். எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் கோதண்டராமன் நிற்கிறார். அப்போ தேர்தலில் வாக்கெட்டு போகும்போது மக்கள் வந்து முதலமைச்சர் வந்துட்டார்ல, அவர்கிட்ட போய் ஐயா எங்கள் ஊருக்கு ஒரு பாலம் கட்டி கொடுங்க, முடியாதுன்னே போங்கங்கிட்டு போயிட்டார். கூட வந்தவங்க என்ன அப்படி பட்டம் சொல்லிவிட்டே சனத்துக்கிட்ட, ஏன் நீங்கள் முதலமைச்சர் நம்ம கட்டி கொடுத்துருவோம் சொன்னால் கட்டி கொடுத்துருவோம்ல, எப்படியும் ஓட்டை நமக்கு போட்டுருவாங்களே பத்தியா, ஏன் நான் முதலமைச்சர் நான் கட்டித்தரேன்னு சொன்னால் அது லஞ்ச மாதிரி ஆயிராதா, எழுத்து நிற்கிற கோதண்டம் சாதாரண ஆள், அது எப்படி ஒரு தப்பாக இருக்கும்ல, அவன் தான் ஜனநாயகவாதி, அவனுடைய பிள்ளைகள் தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். இதில் நீங்கள் வெற்றி கிற்றின்லாம் பேசுனீங்கன்னா நாங்கள் காரி காரி துப்புவோம், இதுக்கு பேர் வெற்றி இல்லை. முந்துகிறார் பிந்துகிறார் 6 பேர் வரிசை அனுப்பி நான் ஓடுறேன், என்னை முந்து என்ன என்ன பேர் என்ன முந்துறது, சந்துக்குள்ள பணத்தை கொடுத்துட்டு முந்துறாங்கலாம் முட்டாப்பில். இவர்கள் சொல்லுகிற அரசியல் அல்ல என் அன்பு தம்பி தங்கைகளை நாம் செய்ய வந்தது. என்னோடு பிறந்தவர்கள் நீங்கள் இதை கவனமா புரிஞ்சுக்கணும். அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்கிற ஒரு தலைமுறை இருக்கு. அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்பது என்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு அர்த்தம். அது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனம், அதை கைவிட்டுங்க. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்று அந்த காந்தியடிகள் சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்று ரஷ்ய புரட்சியாளர் லெலின் சொல்றான். அரசியல் என்பது என்ன, முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான். இது பெருந்தலைவர் காமராஜர் கற்பிக்கிறார். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு. இது நமது உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் கற்பிக்கிறார். நாம் இதிலிருந்து உள்வாங்கிக் கொண்டது என்ன, அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். அரசியல் மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல. ஏன் சாதி அரசியல் மத அரசியலை நாம் எதிர்க்கிறோம், சாதியும் மதம் இந்த உணர்ச்சி வெறும் மனிதனுக்கு மட்டுமானது, ஆனால் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது, மாட்டுக்கு ஆட்டுக்கு புல்லுக்கு புண்ணுக்கு செடிக்கு கொடிக்கு நாய்க்கு நரிக்கு வண்டுக்கு எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. பட்டுப்பூச்சி வளர்க்க சாதுன்னா காப்பாத்த நினைக்கிறேன், அதுக்கான அரசியல். நாய்க்கு இருக்க அரசியல், உன்னை வெறி நாய் ஒரு தெரு நாய் கடிச்சா கூட நீ அடிக்க கூடாது, ப்ளூ கிராஸ் தான் சொல்லணும், அது என்ன நாய்க்கான அரசியல். மாடெல்லாம் கோமாரி நோய் வந்து சாகுது, உடனே மருத்துவ முகாம போட்டு மாடுகளை காப்பாத்துங்கன்னு போராட்டம், மாட்டுக்கான அரசியல். மாட்டு தீவன விலை ஏறி போச்சு குறை, மாட்டுக்கான அரசியல். காடுகள்ல போற இங்க சிகரெட்டை புடிச்சிட்டு போட்டாதீங்க காடுகள் எரிஞ்சு போவோம், காடுகளுக்கான அரசியல். நெகிழி பைகளை தண்ணீர் பொட்டலங்களை குடித்து விட்டு போட்டு விடாதீர்கள், அது மானோ வரையாடோ காட்டு எருமையோ தின்னு செத்து போகும், அது அந்த உயிர்களுக்கான அரசியல். எனவேதான் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது. எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் அற்ப மனிதனுக்கு மட்டுமான சாதி மத உணர்ச்சி கலந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ் தேசிய இன பிள்ளைகள் சாதி மத அரசியலை எதிர்க்கிறது. அதை விளங்கணும். நாங்க ஒரு அடிப்படையிலிருந்து இதை பெயர்க்கணும்னு நினைக்கிறேன், அமைப்பையே மாத்தணும்னு நினைக்கிறேன். 30 கோடி மக்கள் தொகை இருக்கும்போது இதே 543 பாராளுமன்றம், 130 கோடி இருக்கும்போது அதே பாராளுமன்றம், என்ன பிரதிநிதித்துவம் இருக்கும், என்ன பிரதிநிதித்துவம் இருக்கும். 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்றிருப்பதை குறைத்து 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம், இது சட்ட வரைவு கொண்டு வரணும், இது அமைப்பை மாத்திரம். இது நான் இன்னைக்கு சொல்லும்போது உனக்கு சாதாரணமாக இருக்கும், ஒரு நாள் குறவலையை பிடிச்சி சொல்லுவேன் பாரு, அப்போ நீ திருத்தணும். நான் இல்லாமல் நீ நகர முடியாது ராஜா, அந்த நிலைக்கு ஒரு நாள் கொண்டு வருவேன்.
ஒரு நாள் இந்திய பெருநாட்டை எங்கள் தயவில்லாது எவனும் ஆள முடியாது என்கிற நிலையை கொண்டு வருவோம். மாநிலங்கள் அவை உறுப்பினராக யாரும் இருக்கலாம், ஆனால் அவன் மந்திரி பதவி வைக்கக்கூடாது. மக்களை சந்தித்து மக்கள் செல்வாக்கை பெற்று வென்றவன் தான் அமைச்சராக மந்திரியாக தகுதி பெறணும். இல்லைன்னா அருண்ஜேட்லி எப்படி, நிர்மலா சீதாராமன் எப்படி மினிஸ்டர், எப்படி அமைச்சர்? நான் உன்னை ஓட்டே போடல, நீ எப்படி அமைச்சரான? ஓட்டே போடல, நீ அமைச்சராய் நோட்டு செல்லாதுன்ட்ட என்ன கதது? மக்களுக்கு அதிகாரம் இல்ல, மக்களுக்கு அதிகாரம் மக்களால் தேர்வு செய்யணும்ல. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தேர்வு செஞ்சுவாங்க, ராஜ்யசபா உறுப்பினராக போய் அமைச்சராயிருவார். ஒருவேளை அவர் தப்பு பண்ணா எப்படி? அருண்ஜேட்லியே 1.5 லட்சம் வாக்குல தோக்கடிக்கிறான் மக்கள், அவர் வரக்கூடாதுன்னு அவரை மறுபடியும் ராஜ்யசபா தேர்விட்டு அமைச்சராக்குறான். ஜனநாயக துரோகம், மக்கள் விரோத அரசு, இதை மாத்தணும்னு நினைக்கிறோம். குடியரசு தேர்தலுக்கு குடியரசு தலைவர் தேர்வை மக்கள் நாங்க தான் செய்வோம். மக்களாட்சி, குடியரசு நாட்டின் தலைவர், மக்களாட்சியின் தலைவர், நாட்டின் முதல் குடிமகனை குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது. இந்த அமைப்பு ஜனநாயக துரோகம், ஜனநாயகத்துக்கு எதிரானது. வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று ஓட்டு போடுறேன், குடியரசுத் தலைவருக்கு போட மாட்டேனா? வரிசையில் நிறுத்து, ஒரு ஆளை நிறுத்து, நீ நிறுத்து, நாங்க போடுறோம். நீயா முடிவு பண்ணி தேர்வு பண்ணிக்கிட்டீனா? அவர் கையெழுத்து போடல, எந்த சட்டமும் செல்லாது. எப்படி இது ஜனநாயகம்? அடிப்படவே தகர்க்கிறோம். இது நான் மட்டும் பேசி சாதிப்பேன் நினைக்காத, என்னோட பேச தெலுங்கர், மலையாளி, கன்னடர், துளுவர், மராட்டியர், பீகாரியர் எல்லாரையும் சேர்த்துங்க. அதுக்கெல்லாம் ஆள் இருக்கான்னு நினைக்கிறேன், இருக்கு. ஜெர்மனியே என் பேச்சை கேட்டு கிடக்குறான், ஜெர்மன்ல. தம்பி கேட்கிறான், இவர் சொல்றதை ஏங்க தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க அப்படின்னு. ஜெர்மனிக்காரன் கேட்கிறான், உனக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டிருக்கான் என் தம்பி, எங்க மாறன் ஒரு தம்பி இருக்கான், இங்கிலீஷ் தெரியாது. அவன் ஒரு இடத்துல சந்திக்கும் போது அவன் யூடியூப்ல ஏன் பேச்சு கேட்டுட்டு இருக்கான் ஜெர்மனிய, என்னோட அண்ணன் பேச்சு கேக்குதுன்னு பார்த்தா இவர் கேட்டு, உனக்கு எப்படி தெரியும்? இல்லை நான் தினம் கேட்பேன், இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. உனக்கு எப்படி பேச்சு கேட்கிறான்? எனக்கு தமிழ் தெரியும். எப்படி தெரியும்? நான் 4 ஆண்டுகள் ஈழத்தமிழருடைய விடுதியில, உணவு விடுதியில வேலை பார்த்தேன். அங்க தினம் இவர் பேச்ச போட்டுட்டே இருப்பாங்க, என்னதான்டா பேசுறாருன்னு பார்த்தேன், கேட்டேன், இப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இவ்வளவு நல்ல ஐடியாலஜி வச்சிருக்கிறவரை ஏன் நீ தமிழ்நாட்டில் அவரை கண்டுக்கவே இல்லை, கொண்டாடல அப்படின்னு? ஐடியாலஜினா அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு நல்லது சொன்னா பிடிக்காதுங்க, நல்லது சொன்னா பிடிக்காது. அது நான் சொன்னா அறவே பிடிக்காது. அது ரஜினிகாந்த் விசால் பழகிட்டான். உடனே மலையாள மீனவர்கள் செத்தா உடனே பினராயி விஜயன் போறானே, ஆமா அவனுக்கு பெத்தவன் எப்பனா இருக்கான், எனக்கு 50 ஆண்டுகளா மத்தவனே எப்பனா இருந்து பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற தொத்தவனா இருக்கான், பெத்தவனாம இல்ல மத்தவனாம இல்ல தொத்தவனா இருக்கான். நீங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதுல நாம ஒரு உன்னதமான கனவை சுமந்து நிக்கிறோம். எப்படிப்பட்ட கனவு? சென்னையில் ஒரு சரிவாதி தான் இருக்கும் சிங்கப்பூர், ஒரு வளம் கூட கிடையாது, ஒரு வளம் கிடையாது அந்த நாட்டில். உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞர்களுக்கும் வேலை கொடுக்குறான். எப்படி? கல்வியில 3வது இடத்துல இருக்கா, முதல் இடத்துல தென்கொரியா, 2வது இடத்துல ஜப்பான், 3வது இடத்துல சீனா இருக்கேன், 4வது இடத்துல ஹாங்காங், 5வது இடத்துல பின்லாந்து, அதுல 3வது இடத்துல சின்ன நாடு இருக்கு கல்வியில. ஏன் நாடு எங்க இருக்கு எவனுக்கும் தெரியாது. இப்ப எங்ககிட்ட ஆட்சியை கொடுங்க, முதல் இடத்துக்கு தென்கொரியாவுக்கு இணையாக சண்டை போட்டு தமிழ்நாடு போகும். அப்புறம் எல்லா மாநிலமும் எங்கள் கல்வி முறையை, எங்கள் இந்த கல்வி கட்டமைப்பை எல்லாரும் பின்பற்றுவான். இந்த பாட துதிக்கு கிழிச்சு அப்படி போட்டுருவேன், வேற பாடத்திட்டம் எழுதிடுவேன். படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. நீ ஒரு அடிப்படையை விளங்கிக்கணும், அடிப்படை விளங்கிக்கணும். ஏன் திரும்ப 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 பேசிட்டு வேண்டியிருக்குன்னா, இவன் அப்படி பழகிட்டான். காலையில என் தம்பி சிலம்பரசு எடுத்து எனக்கு என்ன சொல்றேன், அண்ணே நீங்க யாருமே வந்தா செய்ய மாட்டாங்கிறத மட்டும் மேடையில பேசுங்கண்ணே, நீங்க பாட்டுக்கு சொல்லி விட்டுறிய, அவன் படத்துல பேசி விட்டு போயிடுறான், அவனே யோசிச்ச மாதிரி பேசிடுறான். தயவு செய்து நேத்து உங்க பேச்சை கேட்டேன், நீங்க பாட்டுக்கு அதை செய்ய இதெல்லாம் அவங்க செஞ்சு சொல்லி விட்டுருவாங்கண்ணே, நான் சொன்னாந்தேன்னு
தயவுசெய்து அப்படி பேசுறா, நான் பேசலடா. இவன் எவனுமே சொல்ல மாட்டான், கல்வியை உலகத்தரத்திற்கு சரியாக சமமாக தரமாக எல்லாருக்கும் இலவசமா நம்ம கொடுப்போமா, இவன் சொல்ல முடியாது. ஏன்னா இவன் தான் கல்வி நிறுவனமே வச்சு நடத்திட்டு இருக்கான். நான் தான் சொல்லுவேன், நான் சண்டை போடுவேன். தனியார் கல்வி நிறுவனங்களோடு தமிழ்நாடு அரசு யுத்தம் செய்யும். ஒரு தனி முதலாளி என் நாட்டு பிள்ளைகளுக்கு சரியா கல்வியை கொடுத்துருவான்னா அந்த அரசு தூக்கிடுதுங்களாமடா. நான் யுத்தம் பண்ணுவேன். அப்பளோ மருத்துவமனையா, விஜயா மருத்துவமனையா, அரசு மருத்துவமனையா, சண்டை. உலக தரத்திற்கு மருத்துவம் கொடுத்துறேன் என் மக்களுக்கு. எனக்கு முடியல, நான் அங்கே தான் போய் படுப்பேன். எல்லாரும் அங்கே தான் படுக்க வைப்பேன். அப்படி படுக்காத நேர பாடம் எழுதிக்கு வைப்பேன், செட்டைய பேத்து போடுவேன். நான் தான் சொல்றேன்ல, நான் ஓரளவுக்கு நல்லது. எங்க அண்ணன் வந்து மனித வடிவில் தெய்வம், நான் மனித உருவில் மிருகம். நுட்பமா கவனிச்சுக்கணும். தடவை குடிச்சுனா நான் பாட்டு குனிஞ்சு நிற்பேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. சொல்றத கேட்டுறணும். மஞ்ச கோட்டில் நிற்கணும்னு மஞ்ச கோட்டில் நிற்பேன், நான் வைப்பேன். குறுக்க கட்டடிக்கிறது, ட்விஸ்ட் பண்ணுறது, அப்படி டர்ன் பண்ணுறது, அதெல்லாம் நடக்காது ராஜா. நான் சொல்கிறேன்ல, கொடுமையான சர்வாதிகாரி கிடையாது நான் ஜெயலலிதா கருணாநிதி மாதிரி. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் என்றால் தாயின் பேரன்பு, அதான் ஆட்சி முறை. எங்கள் அம்மா விளையாடுவான் கூடவே நின்றுக்கிறான், ஐயா சாப்பிட்டு வந்து விளையாடுப்பா, சாப்பிட்டு வந்து விளையாடுப்பா, சாப்பிட்டு வந்து விளையாடுப்பா, சாப்பிட்டு வந்து விளையாடுப்பான்னு கேட்க மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டேன், சனியனே சாப்பிட்டு வந்து விளையாடுற அப்படிங்கல. அதான் தாயின் பேரன்பு, அதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. இந்த ஆட்சி முறையை நீ நல்லா விளங்கணும். என்னென்ன சர்வாதிகாரம், சர்வாதிகாரங்கிற வார்த்தை எடுத்துறா, வல்லாண்மை. தூய தமிழ் சொல்ல சொல்லிட்டேன், வல்லாண்மை ஆட்சி முறை. எப்படின்னு கேட்டுக்க, படிக்கல ஒரு மாணவன் இந்த பாடத்தை 5 முறை இந்த ஏட்டில் எழுதிவா என்று மாணவருக்கு ஆசிரியர் சொல்வதென்பது மாணவர் பார்வையிலே ஆசிரியர் சர்வாதிகாரி, ஒரு வல்லாண்மையாளர். ஆனால் இது யாரோட நலனுக்கானது? மாணவனின் நலனுக்கானது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். நான் ஒரு மருத்துவர், ஒரு குழந்தை உயிருக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கு, சா கிடக்கு. இந்த குழந்தையை காப்பாற்றுகிற ஊசி மருந்து என்கிட்ட இருக்கு. ஊசியை போட்டால் குழந்தை பிழைக்கும், ஆனால் போடும்போது குழந்தைக்கு வலிக்கும். குழந்தையின் வலியை பொருள்படுத்தாம ஊசியை போட்டு குழந்தையை காப்பாற்றுவதா, குழந்தைக்கு வலிக்குமே என்று விட்டு குழந்தையை சாகடிப்பதா, இதை நீங்க தான் முடிவெடுக்கணும். இதுல வலியை பொருள்படுத்தாமல் குழந்தைக்கு ஊசியை போட்டு உயிரை காப்பாற்றுகிற ஆட்சி முறைதான் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற ஆட்சி முறை. தலைக்கவசம் போடுன்னா நீ மயிர் கொட்டிடுங்கிற, நான் உயிர் கொட்டிடுங்கிறேன், ரெண்டுதான் இங்க இருக்குது. விளங்குதா ராஜா? நல்லா கவனிச்சுக்கணும். இதுல வந்து எல்லாமே மக்களின் நலனுக்காகத்தான் இதை செய்தே ஆகணுங்கணும், இல்லைன்னா கஷ்டம். ஒரு பனைமரம் இருக்கு, அந்த பனைமரத்தை வந்து நீ அப்படியே விட்டினா 10,000, அது நொங்கையும் வெட்ட முடியாது, ஒன்னு வெட்ட முடியாது, ஒன்னத்துக்கும் பயன்படாது. அப்ப என்ன பண்ணணும்? பனைமரத்திற்கு வலிக்கும் என்று அந்த வலியை பொருள்படுத்தாத ஒரு கத்தியை வச்சு மட்டையை கீறி 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 செதுக்கணும். இப்படி செதுக்கிறது இருக்குல்ல, இதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார முறை. அது இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி அவன்டா ஆட்சி செய்தான், அப்படி செய்த ஒருத்தன் தான் பூமியின் சொர்க்கமாக எழிலார்ந்த நகரமாக சிங்கப்பூரை மாற்றி நிறுத்தியிருக்கிற லீ குவானியூ என்கிற புரட்சியாளர். அந்த ஆட்சி முறையை நம்ம பின்பற்றோம். மிகச்சிறந்த கல்வி, மிகச்சிறந்த மருத்துவம், சரியான சாலை. வந்த உடனே 3 மாசம் அவகாசம் கொடுப்பேன், என்னை உட்கார வச்சுன்னா டோலை எடுத்து சுங்கச்சாவடியை போட்டு சாகடிக்கிறத தூக்கி. என் மாநில எல்லைகளுக்குள் சுங்கச்சாவடி கிடையாது. தேசிய நெடுஞ்சாலை நீ போய்க்க வந்துக, சாவடியை எடுத்துரு. நீ தனியா இருக்கு ரோட்டை வைக்கிறது, நாட்டை வைக்கிறதுலாம் நான் அனுமதிக்க முடியாது, என் எல்லைக்குள்ள எடுத்துரு. இனி சாலையை நான் பராமரிச்சுப்பேன். நீ எவ்வளோ போட்டிருக்கியோ அதை நீ எடு, வசூலிச்ச வரைக்கும் போ, ஒதுங்க, நான் பராமரிச்சுப்பேன். மீதி வச்சிருந்தீங்கன்னா ராவா ராவா பிடிங்கி போட்டுருவேன், பார்த்துக்க. நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, எங்கள் ஆளுகளே போகும்போது கழட்டி போட்டு போயிடுவான்.
பக்கத்திலே காயிலாங்கடை இருந்தா நிறுத்து போட்டு போயிடுவான். பாத்துக்க, இது அவனுக்கு சொல்லி சொல்றதுக்கு தான் ஆள் இல்லை, நம்ம வந்து உட்கார்ந்தலாம் நிமிந்துவான். அரு அரு அப்படிம்பா, அவன் தெம்பு வந்துடும், போடா அப்படிம்பா. அந்த அந்த என்ன சொல்றது, அந்த பெருமை மிகு நிமிர்வு அவனுக்கு வரல. இவன் தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்து போயிட்டான். இவனுக்கு கற்பித்த வேதங்கள் அப்படி, உன்னால ஒண்ணு முடியாது. நீ அழுதழுது உரண்டினாலும் என்னையே தேய்ச்சிக்கிட்டு உருண்டாலும் ஒற்றை மணி தான் ஒட்டும். எல்லாம் விதி. நீ என்ன செஞ்சிட முடியும்? நீ வாங்கி வந்த எழுத்து, உன் தலை எழுத்து, உன் விதி பிசாமல் நீ ஏதும் ஒன்று அப்படியே உட்காந்துட்டான். இவன் படித்த வேதங்கள் எல்லாம், ஆனா இவங்க தாத்தே ஒரு வேதம் சொல்லியிருக்கான், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மை வருத்த கூலி தரும். தமிழன் இன பெருமை வரல, அதனால இன உணர்வு வரல. கிரேக்க பேரறிஞன் சாக்ரட்டிஸ், பிறர் குற்றம் காண்கிறவன் அரை மனிதன், தன் குற்றம் காண்கிறவன் தான் முழு மனிதன். எப்படி சாக்ரட்டிஸ் சொல்லிட்டான? சாக்ரட்டிஸ் அப்பா அம்மா கருவாகிறதுக்கு முன்னாடி பிறந்த எந்தாத்தன், ஏதிலா குற்றம் போல் தம் குற்றம் காண்கிறதுக்கு பின் தீதுண்டோம் மண்ணும் இருக்குன்னுட்டான். ஒரு உலக பெருந்தத்துவத்தை நான் படித்தேன், திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். என்னடா இதை படித்த அளவுக்கு இங்கிட்டு ஒருத்தன் சொல்லியிருக்கானே, அதை நான் படிக்கல. எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு. எங்கேயோ போயிட்டது, எங்கேயோ போயிட்டு. பகவான் கிருஷ்ணர் சொல்றார், தோல்விக்கு ரெண்டே காரணம்டா, சிந்திக்காம செய்யறது, இன்னொன்று சிந்திச்ச பிறகு செய்யாம இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, கன்ஃபியூஸ் சொல்றான். சரி என்று தெரிந்த பிறகு செய்யாம இருப்பது கோழைத்தனம்ங்கிறான். நம்மால செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்புவீர், எது ஒன்றையும் சந்தேகி மாஸ் ஏன் என்ற கேள்வி, ஆ சாக்ரட்டிஸ் என்னமா பேசிட்டாங்கடா. இங்க எங்காது எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. ஆக பெரும் ஆளுமைகளை அறிஞர்களை மேதைகளை பிரசவித்த இனமடா நீயும் நானும் பிறந்த இனம். அந்த பெருமை இல்ல, பெருமை இல்ல, என்ன என்ன அப்படி அப்படின்னு. ஐயோ கொடுமை, இப்பதான் வரலாறுனா என்னன்னு தெரியுது அவனுக்கு. இது இந்த வரலாறுல படிச்சது, ஜான்சி ராணி லட்சுமி பாய், பானிபட்டு போர் எப்ப நடந்துச்சு, கஜினி முகமது எத்தனை தடவை வந்தான், உன் இர உன் வரலாறு உனக்கு இல்லையா? மார்க்ஸ் போய் கேட்கிறாங்க, இந்தியாவின் வரலாறு என்பது என்ன? மார்க்ஸ், இந்தியர் அல்லாத ஒரு அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்தியாவின் வரலாறுன்னுதான். இந்தியாவுக்குன்னு ஒரு இல ஒரு வரலாறு கிடையாது. கஜினி முகமது எப்ப வந்தா, பானிபட்டு போர் எப்ப நடந்துச்சு, மோலாயர்கள் எப்ப வந்தார்கள், அவுரங்கசீப் எப்ப செத்தான், ஷாஜகான் என்ன பண்றான், இதுதான். இவனுக்கு ஒரு வரலாறு இல்லை, இருந்த ஏ வரலாறையும் மறைச்சிட்டான். எப்படிப்பட்ட பெருமை மிக்கன தமிழர்களுக்கு வரலாறு இல்லை, இலக்கிய சான்றுகள் தான் இருக்கு. அததான் வலியோடு என் தலைவன் சொல்றான், அடர்ந்த காடு இருட்டு. அதுக்குள்ள என்ன சொல்றாரு, தமிழ் இனத்திற்கென்று வரலாறு இல்லையடா தம்பி, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது வரட்டும்ங்கிறது. அந்த தலைவனின் வழியில் இருந்து பிறந்த பிள்ளைகள் தமிழ் தேசியனம் போராடி வென்றது என்ற வரலாற்று பதிவை பதிவிட்டுத்தான் சாவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதுதான், என் உடன் பிறந்தவர்களே ஒற்றுக்கவனியுங்கள், நான் இந்துவாக பிறந்து விட்டேன், நான் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது, ஆனால் இறக்கும் போது நான் இந்துவாக இறக்க மாட்டேன் அண்ணல் அம்பேத்கர். அதேதான் உங்கள் ஒவ்வொருத்தனுக்கும் சொல்லுவேன், நான் அடிமை தமிழ் தேசியனத்தின் மகனாக பிறந்து விட்டேன், ஆனால் இறக்கும் போது உரிமை பெற்ற விடுதலை பெற்ற பெருமை பெற்ற தேசியத்தின் மகனாகத்தான் இறப்பேன் என்ற உறுதியை ஏற்று. இந்த கேவலங்கிட்ட பிச்சைக்கார அரசியல கண்டுக, நீ போடுறான் போடல ஜெயிக்கிறான் தோக்குறான், ஏ போச்சு மோதனா எதிரியோட மோதனம்டா. நம்மள மாதிரியே ஒரு நேர்மையான ஆற்றல், இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து நிற்கிற தூய ஆற்றலோட மோதனம். இந்த பிச்சைக்கார பயில கொள்ளையடிச்ச கூட்டம், ஏய் கொள்கை என்ன கேட்பான் சீமான், உனக்கு என்ன கொள்கை, உங்க கொள்கை என்ன? நான் சொல்றேன் கொள்கை, கை எவ்வளவு கை கை எவ்வளவு கொல்லுதோ அவ்வளவு கொள்வது கொள்கை. நான் நான் தம்பிட்டு கூட சிரிச்சு இந்த கலைஞர், தம்பி இந்த
காசெல்லாம் கொடுத்து ஒழிச்சிடுவாங்க. அடுத்த தேர்தலுக்கு காசு எல்லாம் போயிருந்து பார்த்தா அல்ல குறையாத அமுத சுரபி மாதிரி கொடுக்க கொடுக்க குறையாத குபேரங்களா இருக்காங்கடா, எங்க தான்டா வச்சிருப்பாங்க. ஐயோ, நீங்களை என்ன பண்றன்னே தெரியலையே. அப்படி ஒரு கொடுமைக்காரங்களா இருக்காங்க. கொள்கை என்ன? பதவியில் இருப்பது, மக்களின் உழைப்பை சுரண்டுவது, லஞ்சம் ஊழலில் பணத்தை பெறுவது, பெருக்குவது, பதக்குவது, பதுக்குவது, ஒதுக்குவது, பதுக்குவது, ஒதுக்குவது, இதை பாதுகாக்க கடைசி வரை பதவியில் இருப்பது. இதாண்டா அவங்க கொள்கை. திமுக அதிமுக கொள்கை என்ன? ஒரு மாற்று கொள்கை. திமுகவின் கொள்கை இது தாய்க்கலவன், அதிலிருந்து சேய்க்கலவன் அதிமுக ஒரு கொள்கை மாத்து சொல்லு. அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு, அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் கொலை இங்கேயும் கொலை, இங்கேயும் கொள்ள அங்கேயும் கொள்ள, என்ன இருக்கு? அங்க ஆம்பளை இங்க பொம்பளை, இப்படிதான். இப்ப அந்த பொம்பளையும் போயிடுச்சு, இப்ப எல்லாம் ஆம்பளை. என்ன மாற்றி வச்சிருக்க? எங்க கொள்கை என்ன? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, பெண்ணிய அடிமைத்தனம், மது, மத போதை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இது ஏதுமில்லாத தூய தேசம். அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி, அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம், தூய குடிநீர், எல்லாம் இலவசம். நடக்க சரியான பாதை, எரிக்க தடையற்ற மின்சாரம், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, தொழில் தொழில் வளர்ச்சி, எல்லாம் அப்படி. என் திட்டத்தை எளிதா சொல்றேன் பாரு. வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. அதுக்கு முதல்ல வயிறு, அதுக்கு சோறு, அதுக்கு முதல்ல அடிப்படை என்ன? நீர். நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. இது கொச்சையா உனக்கு சொல்றது. இதெல்லாம் நீர்வள பெருக்கம், வேளாண்மை, அரசு தொழில், இப்படி அடிப்படை. பசிங்கிறத ஒழிக்கணும். அப்ப பசியை ஒழிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணும்? வேளாண்மை நானே கையில் எடுத்துக்கணும். வேளாண்மை நானே கையில் எடுத்துப்பேன். அரசை விவசாயம் செஞ்சிடும். நான் வர்றதுக்குலாம் விரசம் கடையை மூடிடுவேன், நான் திறந்துடுவேன். உனகிட்ட நான் உணவு மானியத்துக்கு நின்னா தானடா, போடா போடா. 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போறேன்னு அம்மா ஜெயலலிதா சொல்லிட்டு அரை கிரவுண்ட் இடத்துல படுத்துச்சு. இப்ப நான் 21 லட்சம் ஏக்கரை உருவாக்குறேன், உருவாக்கி நானே விவசாயம் பண்ணுவேன். 5000 ஏக்கர்ல கரும்பு போடுவேன், 10000 ஏக்கர்ல கரும்பு போடுவேன், 2000-3000 ஏக்கர்ல வாழை போடுவேன், 4000-5000 ஏக்கர் எள்ளு விதப்பேன், 5000-6000 ஏக்கர் தக்காளி விதப்பேன், கத்தரிக்காய் விதப்பேன், வெண்டைக்காய் விதப்பேன், எல்லாம் நானே விளைவிப்பேன். இயற்கை வேளாண் பண்ணைகளை உருவாக்குவேன், சுற்றுலா தலைமுறை போடுவேன். நீ குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் அப்படியே. அதில் அங்கே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நீ வந்து ஐயா அந்த மீன் எனக்கு சாப்பிடணும்னு அப்படியே தூண்டில் ஒரு பிடிச்சி உனக்கு கொடுப்பேன், சுற்றுலா தலைமுறை ஆக்கிடுவேன். நீயே போய் உனக்கு பிடிச்ச தக்காளி, கீரை, பரிசு உனக்கு கொடுத்தினா அதை அப்படியே அழகாக சமைச்சு கொடுப்பான். இயற்கை உணவு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ குடும்பத்தோட வந்து வாழலாம். அப்படிப்பட்ட தளங்களை உருவாக்கிடுவேன். என் நாடு, நீ சுவிட்சர்லாந்துக்குள்ள இருக்கிறியா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறியா, எந்த நாட்டில் இருக்குன்னு ஒரு கனவு தேசம் மாதிரி கட்டிடுவேன். நான் என்ன பண்ணுவேன்? வருவேன், முல்லை அங்காடி, மருதம் அங்காடி, குறிஞ்சி அங்காடி, நெய்தல் அங்காடி என்று அங்கங்கே திறந்து வச்சிருவேன். குறைஞ்ச விலைக்கு என் மக்களுக்கு கொடுத்துருவேன். படித்த இளைஞர்களை விற்பனைக்கு போட்டுருவேன். நீ இல்லை உன்னால் வர முடியலையா, அடித்து சொன்னீங்கன்னா வீட்டில் உணவு கொடுத்துருவேன். அரசு வண்டி வச்சுருக்கோம். அம்மா எத்தனைமா? அம்மா தம்பி 2 கிலோ தக்காளி உணவு கொடுத்துருப்பா, கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்துடுவான். எல்லாருக்கும் வேலை வச்சுருப்பேன். தக்காளி 5000 ஏக்கர், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, நீர்வள பெருக்கம், நீரை பெருக்கிடுவேன். தண்ணி எப்படி என்ன பண்ணுவேன்? கர்நாடகாவில் தண்ணி நான் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், அதனால நானே மானத்தமிழை எந்திரிச்சு தராதேன்னு சொல்லிடுவேன். நேர போய் சொல்லிட்டு வந்துடுவேன், எனக்கு தராத. நான் எப்படி ஆண்மையோடு எழுந்து நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மகன், உன்னிடத்திலிருந்து தண்ணி வேண்டாம் என்று சொன்னோம், அப்படி நீயும் தமிழ்நாட்டிலிருந்து எனக்கு மின்சாரம் வேணாம்னு சொல்லு. அவன் சொல்லுவான், இல்லை நான் சொல்ல வைப்பேன், நான் சொல்ல வைப்பேன், தண்ணி வேணாம்ன்ற. நீ நுரைய திறந்து விடுறதுக்கு, ஆளை கழிவை கொட்டி விடுறதுக்கு, ஏ மூடா சட்ட, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு 980 மில்லிமீட்டர் ஆண்டு ஒன்றுக்கு மழை, 4000 TMC, 1500 தான் இதுவரை இந்த அயோக்கிய பயிர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள், மீதி 2500 கடல்ல போய் கலக்குது. கடல்ல போய் கலக்கிறத தடுத்துருவேன். 6 கிளை நதிக அருவிகள் ஓடி கேரளாவில் 4-6 மாவட்டத்தை செழிப்பா வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. பாண்டியார் பொன்னம்பலா குறுக்க போடுவேன் அணையை, பாண்டியார் பொன்னம்பலா அணை அங்க கட்டி தண்ணியை பெரும் குழாய்கள் மூலமா மேட்டூருக்கும் முல்லை பெரியாற்று பாசனத்துக்கும் திருப்பிடுவேன்.
இருக்கிற ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சது ஆத்தால அப்ப மன்னிச்சு விட்டுருவேன், மீதி இடத்த தொட்டா தொலைச்சு விடுவேன், புதிது புதிதாக நீர்த்தேக்கங்களை நிலமெங்கும் தேமல் விழுந்தது போல வெட்டி தூக்கிடுவேன். 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் ஏரி, 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளம், அங்கங்க எல்லாத்தையும் தூர்வாரி நிலமெங்கு நீர்த்தேக்கத்தை உருவாக்கிடுவேன். நீ எதுவுமே பண்ண முடியாது. இந்த மழை நீரை அங்கங்க சேமிச்சு வச்சுக்கிடுவேன். இந்த தண்ணீரை விவசாயத்துக்கு பயன்படுத்துவேன். பூமிக்கு உள்ள நிலத்தடி நிலத்துக்கு கீழே நீர் மட்டம் மேலே ஏறினோடனே இந்த நிலத்துக்கு உள்ள நீரை தான் எடுப்பேன். ஏன்னா எங்க அப்பா சொல்றாரு, உலகத்தில் மிகச்சிறந்த நீர்த்தேக்கியும் மிகச்சிறந்த வடிகட்டியும் மணல் தான். நீ கடல் தரை, கடல் தண்ணீர் உப்புகைக்கும், ஒரு 10 அடி தள்ளி அந்த தண்ணி மணலை தோண்டி தண்ணி எடுத்து குடிச்சீன்னா உப்புகைக்காது, ஏன் மணல் வடிகட்டிடுது. அப்ப பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணீரை எடுத்து என் பிள்ளைகளுக்கு தூய குடிநீரை இலவசமா கொடுப்பேன். இந்த தூக்கி வர வருவாருக்கான இதெல்லாம் ஒழிப்பேன். காடுகளுக்குள்ள எவனாவது போனான்னு வச்சுக்க, காணா போனமாயிடலாம், தொலைச்சு போடுவேன். ஒரு தேசத்தின் நிலப்பரப்பில் 33 விழுக்காடு காடுகள் இருக்கணும். ஒரு மனிதனுக்கு 422 மரம் இருக்கணும் சராசரி, ஆவரேஜ். உனக்கு எத்தனை மரம் இருக்கு? ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை லட்சம் கார்கள் ஓடுது, எத்தனை லட்சம் மரங்கள் இருக்கு, நீ கற்பனை செஞ்சு பார்த்துக்க. 30 வயசை தாண்டும் போது உனக்கு பங்கஜ கஸ்தூரி தேவைப்படுது. ஏன் இதுதான் ராஜா, இதுதான். நான் ஒண்ணுமே என் பிள்ளைகள் கொடுக்க வேண்டாம்டா. குடிக்க நல்ல தண்ணி, அருமையான கல்வி, சுவாசிக்க நல்ல காற்று, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், இந்த மலை அருவி ஆறு இதை விட்டுட்டு போடா, அது வாழும்டா. நீ ஒண்ணுமே செய்வனா ராஜா, அவன் வாழுவான். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ மரத்தையெல்லாம் வெட்டிட்டு கதவை போட்டிட்டு ஏசியை போட்டுட்டு வாழ்றது, செத்து போயிடுவேன் ராஜா, செத்து போயிடுவேன். நீ ஒரு கேடு கட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க ராஜா. நான் போட்டிருக்க ஷூ வந்து கண்ணாடி மாளிகைக்குள்ள இருக்கு ராஜா, செருப்பு. இந்த செருப்பை வாங்கிட்டு வருவான் கண்ணாடிக்குள்ள, குளிரூட்டப்பட்ட அறையில கண்ணாடியில் இருக்கும், அப்படி வாங்கிட்டு வருவான். அப்படியே தெருவில் வருவான், காய்கறி, சொரக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய், கீரை, பருப்பு எல்லாம் இங்கே போட்டிருக்கோம். அதை வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு எங்கே போவான்? இந்த கண்ணாடி அறையில் வாங்கிட்டு வந்த செருப்பை வாசலில் விட்டுட்டு தெருவில் கிடந்த காய்கறியை உள்ளதுக்கிட்டு போவான். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கா பாரு. இப்போ நாம் வந்து அதை கீழே இறக்கிட்டு இதை மேலே ஏற்றிடுறோம். இந்த நுட்பமாக விளங்கணும். இப்போ நம்ம இதில் இவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் என்று சொல்கிறாரு சீமான். சரி, இப்போ யார் ஆள்றது? யார் ஆள்றது? அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வதும், அவரவர் நாட்டில் அவரவர் ஆழ்வதும் அடிப்படை அரசியல் உரிமை. இது என்னது? நான் கேட்கிறது என் இனத்தின் இறையாண்மையை கேட்கிறேன், ஒரு தேசிய இனத்தின் உரிமையை கேட்கிறேன். இது நானா கேட்கிறேன்? நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொளல் என் மறை சொல்கிறா, என் வேதம் சொல்லுது. உன் வீட்டையும் நாட்டையும் நீ ஆள்வது போல பார்த்துக்கொள், அதான் நல்ல ஆன்மகனுக்கு அழகுங்குது. நாங்கள் ஆண்மை கொண்ட இனத்தின் மக்களா இல்லையா? கெஞ்சுவதில்லை பிறர்வால், அவர் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழகம் தோல் இருந்தால் எஞ்சுவதில்லை உலகில் வரும் எதிர் நின்றேங்கிறாரு எங்கள் தாத்தன் பாவலர் பிரிஞ்சி திறனார். அவர் பேச்ச கேட்கிறது, யார் பேச்ச கேட்கிறது? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக, வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கந்துள் நிகர்த்த கருங்குயிலே கூவாய என்கிறான். என் திருநாட்டில் ஏன் ஆட்சிறாங்கிறான், அதுவும் நல்லாட்சிங்கிறான். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். இதுக்கு ஏதாவது இடையுறார்கா? கொலைவாளினை எழதா மிக கொடியோர் செயல் அறவே புகைவாழ் ஒரு புலியே உயர் குணமேறிய தமிழங்க. வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் எனும் நினைவா, அதிமுகவே ஆளும் திமுகவே ஆளும், அதுக்கு என்ன சொல்றா? நிலையாம் எனும் நினைவா, உலகால உனதுதாய் மிகு உயிர்வாதை அடைகிறான், உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழாங்கிறான். தமிழ்நாட்டை மட்டும் ஆள சொல்றா, உலக ஆளுமிடாங்கிறான். அதைத்தான் ஏ ரகமன் சொல்ற, உலகத்தே தமிழ் ஆள் வாண்டான்.
ஆளப்போறா ஒரு தமிழன் ஒரு பாட்டுக்கு எந்த ஆட்ட ஆடுறிய? நாங்க உண்மையிலே ஆள போறோம், என்ன ஆட்டம் ஆடப்போறாரு? உனக்கு நடுக்க என்ன? சீன பேரரசன் சன்னிச்சு சொல்றான், என் தாய்மொழியை நீ என்னை விட நன்றாக பேச ஆரம்பித்து விட்டாய் என்றால் என்னை அடிமைப்படுத்தி ஆள வேண்டும் என்கிற ஆசை உனக்கு வந்து விட்டதுங்கிறான். குர்தீஸ் மூசாங்கிற கவிஞர் என்ன சொல்றான், என் மொழி என் இனம் என்று நாங்கள் பேசுகிற போதெல்லாம் நீ நடுக்கம் காண்கிறாய் என்றால், நீ கோவப்படுகிறாய் ஆத்திரப்படுகிறாய் என்றால், உன் கட்டமைப்பை என் தாய் நிலத்தில் கட்டியிருக்கிறாய் என்று அர்த்தம்ங்கிறான். உனக்கு என்ன என் மொழி என் நாடு என் இனம் அப்படிங்கிற உனக்கு என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? சாதி மாதிரி தானே, மொழி மாதிரி தானே, இந்த மதம் மாதிரி தானே, இனவெறியும் மொழி வெறியும் அப்படின்னு இது இல்லை ராஜா. உலகத்தில் தோன்றியது முதலில் மொழி, மொழி தோன்றிய உடனே இனம். ஒரு மொழியை பேசக்கூடிய இனத்தின் மக்களின் கூட்டம் இனமாக வரையறுக்கப்படுது. அது தோன்றி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகுதான் சாதி வருது. அதுவும் புரட்சியாளரான அம்பேத்கர் 3000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த வர்ணாசிரம தர்மமே கட்டமைக்கப்படுதுங்கிறது. அதைத்தான் எங்கள் புரட்சி பாவலன், சமய வெறி கடவுள் நெறி, கடவுள் வெறி சமய வெறி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆழ்வதனம் தாய் 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 என்கிறான். இடை வந்த சாதி, அதை இதை ஒப்பிடக்கூடாது. சாதி மதமும் எங்களை பிரிக்கும், மொழியின உணர்வு எப்போதும் எங்களை இணைக்கும். அதனாலதான் நாங்கள் தமிழ் தேசியன பிள்ளைகள், சாதி மறந்து மதம் மறந்து நாங்கள் தமிழர்கள் என்ற இன பேரின அடையாளத்துக்குள் திரண்டுகிட்டு இருக்கோம். இதுதான் இந்த தத்துவ நிலைப்பாடு. இது போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ உனக்கு குழப்பம்னா எனக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் வா, மலையாளியா வா, கனடரா வா, துளுவரா வா, தெலுங்குரா வா, மராட்டியரா வா, பீகாரியா வா, போச்சுப்புரியா வா, ஆங்கிலோ இந்தியனா வா, அமெரிக்கனா வா, எவனா வா, இரு ஒபாமா கூட வா, என் கட்சியில் இருந்துக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எத்தனை தளபதியும் எனக்கு இரு, மன்னன் நான் தான். எனக்கு கை காலா யாராவது இரு, தலை நான் தான். நல்லா கணிச்சுக்கணும், புரியுதா? நாங்க இந்த ஒரு எலிக்கு வா, எலிக்கு என்ன சொல்லுவோம், எலிக்கு இது புலிக்கு வாழா இருக்கிறத விட எலிக்கு தலையா இருக்கிறது மேலும்பா. நாங்க எலி கிடையாது, புலி. எவனுக்கு காலா வாழா இருக்கிறதாங்க தயாரா இல்லை. வா என் பின்னாடி, உலகம் புறா இதான் நடக்குது. அதனால நாங்கள் தத்துவ நிலைப்பாடு இதுதான், வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனி எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எம் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட். வெள்ளக்காரனை நீ எழுத்து வருது ஃப்ரீடம் ஃபைட்னா, இப்ப நான் கேட்கறது ஃபண்டமெண்டல் ரைட். நீ ரெண்டையும் போட்டு குழப்பிட்டு என்னங்க அப்படி போயிடுவா, இப்படி போயிடுவா, நல்லவர் வாழணும் அப்படின்னா 8 கோடி தமிழன் எவனுமே நல்லவன் இல்லைங்கிறியா நீ? என்ன சொல்ல வர நீ? நான் நல்லது செய்ய வரேன், நாங்களாம் கெட்டது செய்ய வரோம்ன்றியா நீ? உன் வேலை என்ன? போட உரம போய் அந்த பக்கம் கை தச்சு வேடிக்கை பாரு, போட. ஓ அவன் தனித்தனி வீடு கட்டி குடியேறிட்டல, போ அங்கே. எல்லாரும் என் வீட்டில் வந்து கும்மி அடிக்கன்னு நினைக்கிறேன், கேனப்பாய் மக்கள் நினச்சிருக்கியா நீ? நான் வெல்றேன் வீழ்றேன், இது என் உறுதியான தத்துவ நிலைப்பாடு. நீ இனவெறியன்? ஆமா இனவெறியன். என்னை இனவெறியன் என்று விரல் நீட்டுகிற கை ஏதோ வேற ஒரு இனத்தின் வெறி, அதை நீ கவனிச்சுக்கணும். இனவெறியன் என்று சொல்லாத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இனவெறி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு இனத்தை பேரன்பு கொண்டு நேசிப்பது வெறி கிடையாது. அது எப்போது இனவெறியா வருது? அந்த இனம் சார்ந்தவன் செய்கிற அநியாயம் அக்கிரமத்தை தட்டி கேட்காமல் துணை நிற்பதான்டா இனவெறிங்கிறார். இது ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்தாலும், என் இனம் சார்ந்தவனா இருந்தாலும் நாங்க எதிர்க்கிறோம், இது இனவெறி கிடையாது. உட்கார்பா, பாப்பா இருப்பா. அந்த பேச்ச பேசிக்கொண்டே இருப்பான், யார் யாரெல்லாம் தமிழன், யார் யாரெல்லாம் தமிழன். இதை கேட்கிற அளவுக்கு எங்களை அடையாளமற்ற இன மக்களை காட்டிட்டான். இந்தியாவில் எத்தனை மொழி வழி தேசிய இன மக்கள், எங்கேயாவது ஒரு தம்பி ஒரு தொலைக்காட்சியில் உட்கார்ந்து அந்த மொழி யார் யாரெல்லாம் கன்னடம் கேட்டு வந்துருவியா? இனிமேல் நான் என்ன சொல்லிக்கு வந்துருமில்ல, யார் யாரெல்லாம் தமிழர்னு கேட்கும்போது எவன் கோவப்பட்டு ஓங்கி கேள்வி கேட்கிறவனை அறையிறானோ அவன்லாம் தமிழன். காதில் தண்ணி வைக்கும்போது சரியா வீடு வீடா போய் தமிழனை அடிச்சு விரட்டுறான், கன்னடனுக்கு தெரியுது யார் தமிழன்னு?
முல்லை பெரியாற்ற தண்ணி வைக்கும்போது சரியா என் வீட்டுக்கு போய் என் அக்கா தங்கச்சி ஆத்தால பண்ண அடிச்சு வைட்டான் மலையாளி, அவனுக்கு தெரியும் தமிழன் யாருன்னு. தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழன் நிறுவனங்களே வேலை செஞ்சுக்கிட்டு தமிழன் யாருன்னு உனக்கு தெரியலையோ, எதுக்கு இங்க இருக்க தமிழன் யாருன்னு தெரியாம எதுக்குடா இங்க இருக்க என்ன சேர்த்த. நான் ஒரு அளப்பெரிய ஜனநாயகவாதினால பொறுமையா பதில் சொல்லிட்டு அது இல்லைங்க, இது இல்லைங்கன்னு விளக்கம். இனிமேலாம் கேட்டா குரலை கொடி துப்பிடுறது முடியும். யார் தமிழர்? அது தமிழர் தெரியுமில்ல உனக்கு என்ன, யார் தமிழர்னு தமிழர் தெரியும் உனக்கு என்ன பிரச்சனை அதுல? ஒரு மாபெரும் கனவை கொண்டு நிற்கிற பிள்ளைகள் ஒரு தூய தேசம் படைக்கணும்னு நினைக்கிறோம். அது அது வந்து அது என் தம்பிகள் சொல்ற மாதிரி ஒரு தொகுதியை வென்று சரி செஞ்சிட முடியுமா? அப்படி இல்லை, அப்படி அப்படி இல்லை. எவ்வளவு பெரிய புரட்சினாலும் ஒரு பொறியிலிருந்தான் தொடங்கியிருக்கு. நாளை மலர இருக்கிற மாபெரும் மாற்று அரசியல் புரட்சிக்கான ஒரு பொறியாக இந்த ராதாகிருஷ்ண நகர் தேர்தல் இருக்கக்கூடாதா, இந்த வெற்றி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற நம்பிக்கை தான். படித்த இளைஞர்கள் எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கிறீங்க, நீங்க இந்த கேடுகட்ட பணநாயகத்தை ரசிக்கிறீர்களா? இந்த மானங்கட்ட இழிவான அரசியலை நீங்க ரசிக்கிறீர்களா, ஏற்கிறீர்களா? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். நீங்க அடிமையா வாழ தயாரா இருக்கிறீர்களா? தயாரா இருக்கிறீர்களா? ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் புரட்சியாளர் சேகுவேரா. இதை நீங்கள் மனசில் நிறுத்திக்கணும். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாச்சாவது மேலானதுங்கிறான் ஹோசிமின். 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியினும் சுதந்திரமாக வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்கிறார் புரட்சியாளர் அனில் அம்பேத்கர். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்கிறான் நமது தலைவன் மேதகுதி பிரபாகரன். என்னோடு பிறந்தவர்களே உங்களுக்கு சொல்லுவேன், இது இறுதி வாய்ப்பு. கடைசி நிலையில் அழிவின் விளிம்பில் உங்கள் அன்னை தமிழ் சமூகம், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தம் நீண்ட நெடிய பெருமை கொண்ட தமிழ் தேசிய மக்கள் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிறார். தன்னின பெருமை தெரியாமல் வீழ்ந்து கிடக்கிறார். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு பேரறிஞர் தேவினைய பாவாளர். கவனத்தில் வைத்துக் கொண்டு இத்தனை அரசியல் தலைவர்களில் ஒருவன் தமிழ் என்று பேசுறானா? தமிழ் மீட்சியுறணும். தமிழ் மீட்சியுற்றால்தான் தமிழன் எழுச்சி உருவான். தமிழன் எழுச்சியுற்றால்தான் தமிழன் அரசியல் ஆற்றல் பெறுவான். தமிழன் ஆற்றல் அரசியல் அரசியல் ஆற்றலை பெற்றால்தான் தமிழன் அரசமைப்பான். தமிழன் அரசு வலிமையை பெற்றால்தான் பூமி பந்தில் அவனுக்கென்று ஒரு தேசம் படைப்பான். இந்த எந்த தலைவனும் அடிப்படையிலிருந்து தொடங்க மாட்டான். தமிழ் தமிழர் உரிமை எவனும் பேச மாட்டான். உனக்கு மிக்சி, உனக்கு குக்கர், உனக்கு தங்க காசு இதுதான் வாங்கலாம். ஏன் தருதலை பெயில் திருடர்கள் கையில கொத்துச்சாவியை கொடுத்தது போல என் மக்கள் இந்த அயோக்கிய கையில அரசியல் அதிகாரத்தை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு நிற்குது. இதை மீட்க வேண்டியது, இந்த இன மக்களை காக்க வேண்டியது ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளையின் கடமை. இதை புரிந்து கொண்டு வேலை செய்யணும். எத்தனை விளக்குகள் உங்க வீடுகள்ல, ஆனால் எந்த விளக்கும் தன்னை உருக்கி கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவதில்லை. எங்களுடைய இரட்டை இந்த மெழுகுவர்த்தியை தவிர தன்னை உருக்கி கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற ஒரு தியாகத்தின் அடையாளம் மெழுகுவர்த்தி. அதை சின்னமாக உங்கள் பிள்ளைகள் ஏந்தி வருகிறோம். களைக்கொட்டு உதயம் கட்சிக்காரர் என்பதற்காக கொடுக்கல. எனக்கு முன்பிருந்து தமிழ் தேசிய அரசியல் தளத்திலே களமாடி வருகிற ஒரு மகன், நீண்ட காலமாக ஒரு அரசியல் தளத்திலே இருக்கிற ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர், எத்தனையோ தொலைக்காட்சி ஆங்கிலத்திலும் அதிலும் இதிலும் பேர் வைக்கும் போது தமிழன் தொலைக்காட்சி என்று வைத்த ஒரு ஒரு ஆளுமை. திரைப்பட இயக்குநராக இருக்கும்போது கல்லூரி விழாக்களில் அங்கெங்க நான் பேசுறதெல்லாம் எடுத்து போட்டு 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 மக்களுக்கு காட்டி என்னுடைய பேச்சை உலகத்தாருக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு மிகப்பெரிய பணியை செய்தவர் அண்ணன் கலைக்கொட்டு உதயம் அவர்கள். சாதாரண ஆள சும்மா அப்படி நிறுத்தல, கட்சியில இருக்கிறதுலே மூத்த தலைவர்களில் ஒருவர், மிகச்சிறந்த ஆளுமை. அதனாலதான் அவரை தேர்வு செய்து இந்த இடத்தில் நாங்கள் நிறுத்துறோம். உங்கள் பிள்ளைகள் நீங்க சின்னத்தை பார்க்கிறத கைவிடுங்க, நாங்கள் சொல்ற எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துங்க. தனி மனித அபிமானங்கள் தமிழ் மனித புகழ் வெளிச்சத்தில் அரசியல் செய்வதை ஒழிங்க. நல்ல தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் செய்ய பயிற்சி கொள்ளுங்க, அதான் முக்கியம்.
சீமான் இருப்பான் போயிடுவான், கலைஞர் இருப்பான் நாளைக்கு போயிடுவான். ஆனால் நாங்கள் முன்வைத்த முழக்கங்களும் கொன்றிருந்த புனித கனவும் லட்சிய நோக்கமும் ஒருபோதும் சாகாது. அது அப்படியேதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். என் மொழி செத்துவிட்டதே, செத்துவிடக் கூடாது என்று செத்து போனவன் செத்து போனான். என் மண் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று போராடி அவன் செத்து போனான். ஆனால் அவன் கொன்றிருந்த கனவு அவன் வழி வழியே வந்த மானத்தமிழ் மறவர்கள்ட்ட கையளிக்கப்பட்டிருக்கு, கூடி நிற்கிறான். நீ இந்த பேச்சை வந்து ஆர்கே நகர் தொகுதியில் முன்னாடி கூடியிருக்க கூட்டத்துக்கு சீமான் பேசல, உலகெங்கும் பரவி வாழ்கிற ஒவ்வொரு தமிழ் மகனுக்கு மாப்பிட்டிருக்க வருவான். தமிழன் எழுவான், இப்ப இப்ப அவன் உணர்வு பெற்று எழுகிறான். என்ன இது? திட்டமிட்டு தமிழர்களுக்கு மொழிப்பற்று இனப்பற்று வராது, சாதிப்பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கு. இப்பதான் அது கீழே விழுது. நாம் தமிழர் கட்சி வளருது அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதி மத உணர்ச்சி சாகுது அப்படின்னு அர்த்தம். முன்னைக்கு இப்ப வேகமா வளருதுன்னா என்ன அர்த்தம்? வேக வேகமா சாகுது என்று அர்த்தம். அதனால இந்த மத கட்சிகள் சாதி கட்சிகள்லாம் பதறதுன்னா என்ன? இருப்பு காலி ஆகுதுன்னு அர்த்தம். வியாபாரம் குறையுது, அங்க ஓடுது, மொத்தமா பிச்சுட்டு போயிடுவாங்க. பிச்சுட்டு போறது இல்ல, பெரும் புயல் போல கொண்டு போயிருவோம். கொஞ்ச நாள் தான் பொறுத்து, கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் தான். இவர்களை விட்டால் நாதி இல்லை என்று என் மக்கள் நினைக்க தொடங்குகிற காலம் அது நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலம். நீங்க அதை கவனத்திலே கூடாது. இது வந்து இது பிரபாகரன் பிள்ளைகளின் யுகம். இந்த அற்ப பவரங்களால் வீழ்த்த முடியாது. பணத்தை கொடுத்து வாங்கலாம், எவ்வளவு நாளைக்கு? பணத்தை கொடுத்தாலும் விலை போகாத மானத்தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலையும் விளைந்து விளைந்து வந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு நாள் இந்த கேடு கட்ட பணநாயகத்திற்கு கொல்லி வைத்து விட்டு தூய ஜனநாயகத்தை மலரச் செய்வான். இந்த தீய அரசியலுக்கு சாவுமணி அடித்து விட்டு தூய அரசியலை மலரச் செய்வான். தூய அரசியல் பிறந்து விட்டால் நல்ல அரசு அமைந்து விடும், நல்ல அரசு அமைந்து விட்டால் அனைத்தும் சரியாகிவிடும். அன்பிற்குரிய பிள்ளைகளை, இதைத்தான் புரட்சியாளர் சேகுவேரா சொல்கிறான். மக்களின் நலனுக்கேற்ப, மக்களின் விருப்பத்திற்கேற்ப, மக்களின் நலனுக்காக அரசு ஆள்கிற ஒரு அரசு அமைந்து விட்டால் அது எவ்வளவு மகிழ்ச்சிகரமானது என்கிறார். நான் எனக்கோ என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ நாளைக்கென்று எதையும் சேமிக்கவில்லை, காரணம் என் மக்களுக்கானதை மக்களின் அரசு கொடுத்து விடுங்கிறார். அப்படி என் மக்களுக்கானதை கொடுக்கிற மக்களின் அரசை நிறுவ நாம் அரும்பாடாற்றுவோம் என்கிற உறுதியை ஈகை தமிழ் மகன் அப்துல் ரவுப்பின் நினைவில் ஏற்போம். என் உடன் பிறந்தவர்களே, என் அன்பு பெற்றோர்களே, அருமை சொந்தங்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திற்கு தந்து அண்ணன் கலைக்கோற்று உதயம் அவர்களை வெற்றி பெற செய்து அசாத்திய அரசியல் ஆற்றலாக எங்களை மாற்றுங்கள். நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மண் காக்கும், மானங்காக்கும், தமிழர் இன நலன் காக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.